இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சாம்பிள் தான் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல, அவங்க முதலே சொல்லிட்டாங்க. உங்களோட நேம் இதில் வந்துடும், ரிஜிஸ்டர் நம்பர் இதில் வந்துடும், சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ் வந்துடும், அதுக்கப்புறம் சென்டர் நீங்கள் எங்கே எழுதுறீங்களோ அதுவும் வந்துடும், வென்யூ எப்போ நடக்குது அப்படிங்கிறதையும் வந்துடும், டேட்ஸ் அண்ட் செஷன் ஓகேங்களா, இந்த சென்டர் இந்த வென்யூ எல்லாமே வந்துடும் ஓகேங்களா. இதில் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரோடைய புக்லெட் நம்பரை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பரோடைய புக்லெட் நம்பரு அதை நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. அதை நீங்கள் இதை ஃபில் பண்ணணும், ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டாக ஓகேங்களா. இது வந்து இது பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டேட் பண்ணும், அதில் இருக்கிற நம்பர் 2 2 1 அந்த இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நியூவாக எழுதுகிறவங்களை வந்து இதெல்லாம் பார்த்துங்க கொஞ்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன், இது வந்து அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓஎம்ஆரில் வந்து இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறீங்க. இப்போ ஏன்னா ஏ, பினா பி, சினா சி, டினா டி அப்படிங்கிற போகிறீங்க. ஈங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஈங்கிற ஒரு ஆப்ஷனை ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது வந்து இன்னொரு கொஸ்டினில் வந்து வரக்கூடிய இது கிடையாது. இது வந்து எதுவுமே தெரியல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஈயை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ ஏக்கு கீழே ஏழு வந்து எத்தனை நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி இதில் வந்து 10 போட்டிருக்கீங்கன்னா, ஏல 10 போட்டிருக்கீங்கன்னா இதில் ஃபில் பண்ணணும். அதே போல் பியில் ஒரு 15 போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை இது பண்ணணும், சியில் ஒரு 20 பண்ணியிருக்கீங்கன்னா அதை பண்ணணும். அதுபோல் வந்து இந்த காலமில் இந்த இதில் இருக்கிறத ஃபுல்லாமே நீங்கள் வந்து இதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபில் பண்ணணும். அதே போல் செகண்ட் காலம் இருக்குது பாருங்கள், இதுலேயும் அதே போல் நீங்கள் வந்து எத்தனை ஃபில் பண்ணியிருக்கீங்க, ஏல எவ்வளோ, பியில் எவ்வளோ, சியில் எவ்வளோ, டியில் எவ்வளோ, இயில் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அதே போல் இந்த தேர்ட் காலம்லேயும் ஏல எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கீங்க, பியில் எவ்வளோ, சியில் எவ்வளோ, டியில் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். இப்போது இந்த ஏ மட்டும், இந்த ஏ மட்டும் ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ஏ, இதில் இருக்கிற ஏ, இதில் இருக்கிற ஏ, இந்த மூணு ஏவியும் கொண்டு வந்து இதில் ஃபில் பண்ணும் இல்லைங்களா. இந்த காலம் இதில் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. எத்தனை ஃபில் பண்ணியிருக்கீங்க, இப்போ 15 0 0 போட்டு ஃபஸ்ட்டுக்கு 0 போட்டுடணும் ஓகேங்களா. 0 1 5 போடணும், அது 25 அப்படின்னா 25 போடணும். இப்போ 100 மேலே வந்ததுன்னா அது வேறு மாதிரி வரும் ஓகேங்களா. அதனால் வந்து இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அதே போல் பியில் எவ்வளோ வருது, 15 வருதா, 20 வருதா, 40 வருதா, 60 வருதா அப்படிங்கிறத இதில் ஃபில் பண்ணிங்க. 0 போட்டுங்க, எப்படியும் இருந்தாலும் 0 வரும், 60 அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். இது போல் சாம்பிள் எல்லாத்தையுமே ஓகேங்களா, ஏவை எப்படி ஃபில் பண்ணிங்களோ அதே போல் ஈயும் ஃபில் பண்ணணும். இது எல்லாம் இங்கே கால்குலேட் பண்ணதை இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இங்கே பண்ணணும் ஓகேங்களா. இப்போ ஏயில் இருக்கிற எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இதில் பண்ணணும், பியில் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இங்கே பண்ணணும். இப்போது இதில் மொத்தமாக என்ன வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து மொத்தமாக 200 எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத, இப்போ ஏவில் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே போட்டுருணும், பியில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போட்டுருணும், டிஇ அப்படிங்கிறதையும் இதில் போட்டுருணும். போட்டதுக்கப்புறம் டோட்டலாக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, 200 பண்ணியிருந்தீங்கன்னா 200 அப்படிங்கிறத இந்த டோட்டல் பண்ணணும். இதுதான் இதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும், தம்ஸ் உங்களோட தம் வைக்கணும் ஓகேங்களா, லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் ஓகேங்களா. இது சொல்லியிருக்காங்க, இதோடைய நீங்கள் தம் இம்ப்ரெஷன் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது இதில் பூசிட்டாலோ மற்ற இடத்துல வச்சுட்டாலோ இது ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் கொடுப்பாங்க, அதாவது எக்ஸாமுக்கு 15 முன்னாடி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க, அதாவது 9:45 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த 15 எதுக்குன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா இதெல்லாம்னா இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்காக ஒரு 15 அதாவது 1:15 வரைக்கும் உங்களுக்கு 15 டைம் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 9 உள்ளே போயிடணும் நீங்கள், 9:30 இருந்து
உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அதாவது 9:30க்குலாம் போனீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 10 மணி எக்ஸாம்னால் அதுக்கு முன்னாடி பழைய மாதிரி வந்து நீங்கள் 10:30 போகிறது இல்லை 10 மணிக்கே போகிறது கூட தப்பு. 9 மணிக்கு நீங்கள் ஹால் உள்ளார போயிடுங்க, கேட்டுக்குள்ளார போயிடுங்க. எந்த சென்டரோ அந்த சென்டருக்குள்ளார 9 மணிக்கு போயிடுங்க. 9:30 மேலே உள்ளேயே விட மாட்டாங்க. அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் முன்னாடியே எவ்வளோ முன்னாடி போக முடியுமோ போயிடுங்க. 9:30க்குலாம் உள்ளே இருக்கணும். அதே நேரத்தில் 9 மணிக்கு உள்ளே போயிடுங்க முக்கியமாக, ஓகேங்களா? ரொம்ப எக்ஸம்ஷனில் தான் நீங்கள் 9:30 நான் சொல்கிறது, ஓகேங்களா? இதுதான் இதோடைய ஃபுல் ப்ரொசீஜரு. இந்த எக்ஸாம் வந்து நல்லா எழுதுங்க, ஓகேங்களா? கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை, ஓகேங்களா? எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 நிமிஷம் டைம் தராங்க. பதட்டப்படாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஓகேங்களா? அதனால் வந்து இது இருக்கிற ப்ரொசீஜர் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதில் நிறையா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த கால்குலேட் பண்ணி நீங்கள் போட போகிற அந்த ஒரு இது மட்டும்தான். இதில் அதிகமாக மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள் மேக்ஸிமம். ஏன்னா புதுசாக இருக்கிறதுனால மிஸ்டேக் பண்ணாமல் தெளிவாக அதை பார்த்து படித்து நீங்கள் பண்ணலாம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.